நாங்க ராமேஸ்வரம் ரீச் ஆயிட்டோம். இப்ப வந்து நாங்க ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தாச்சு. இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து ராமேஸ்வரத்துல இருந்து தனுஷ்கோடி போற வழியில ரைட் சைட்ல அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. ரூம்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. நான் வந்து 2 days புக் பண்ணிருக்கேன். மேக்ஸிமம் நீங்க 5 days வரைக்கும் இங்க ஸ்டே பண்ணலாம். ஸோ இந்த ரூம் அண்ட் இந்த கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே நான் அந்த வீடியோல சுத்தி காமிக்கிறேன். இதுதான் கெஸ்ட் ஹவுஸோட மெயின் என்ட்ரன்ஸ். பக்கத்திலேயே செக்யூரிட்டி கார்டு ரூம் இருக்கு. இந்த இடம் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லி. இதுதான் கெஸ்ட் ஹவுஸோட ஃப்ரண்ட் வியூ. ஹாலிடே ஹோம் சொல்லி நேம் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு கெஸ்ட் ஹவுஸ் ஃப்ரண்ட்லேயே பெரிய லாபி மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கேயே கார் பார்க் பண்ணிக்கலாம். இந்த கெஸ்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நீங்க 3 months முன்னாடி புக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மே மாசம் வந்து ஸ்டே பண்ண போறீங்கன்னா மார்ச்லேயே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மே மாசம் லீவ் டைம்ங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கெஸ்ட் ஹவுஸ் ரூம்ஸ் கிடைக்காது. ஸோ முன்னக்கூடிய புக் பண்றதா நல்லது. கெஸ்ட் ஹவுஸ்ல உள்ள நுழைஞ்சதுமே வந்து ஒரு அழகான விநாயகர் சிலையும் ரெண்டு பக்கமும் குத்து விளக்கும் இருக்கு. நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு ரூம் செக் இன் பண்ணிடலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் இருக்கு. ஸோ ரிசப்ஷனில் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு ரூம் செக் இன் பண்ணிடலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய போர்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மெனு எல்லாமே இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய நோட்டீஸ் போர்டில் இங்கே இந்த கேன்டீனில் இருக்கக்கூடிய ஃபுட்டோட ப்ரைஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங் ஹால் கொடுத்துருக்காங்க. நம்ம ரூம் செக் இன் பண்ணுறதுக்கு 11:00 முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் ரைட் சைடில் லிஃப்ட் இருக்குது, ஸ்டெப்பும் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸில் 3 floors இருக்குது பார்த்துக்கோங்க. நாங்கள் தங்க போகிற ரூம் வந்து 2nd floorில் இருக்குது. இங்கேருந்து நேராக போனோம் அப்படின்னா கேன்டீன் வருது. இப்போ உள்ளே என்ட்ரானோம்னா இதுதான் வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸோட பெரிய கேன்டீன். கேன்டீன் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ இந்த கேன்டீனை பற்றி நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இங்கே சாப்பிடக்கூடிய ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த கெஸ்ட் ஹவுஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து 3 types ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து விஐபி சூட், டபுள் பெட்ரூம், டார்மெட்ரி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆஃபீஸர் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த விஐபி சூட்டில் ஸ்டே பண்ண முடியும். டபுள் பெட்ரூம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எல்லாருக்குமே வந்து சூட்டபிள் ஆகும். ஸோ டார்மெட்ரியும் அப்படி தான். டார்மெட்ரியில் நீங்கள் பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியாக வரீங்கன்னா ஸ்டே பண்ணிக்கலாம். மொத்தம் 6 beds கொடுப்பாங்க. ஸோ ஜாயின்ட் ஃபேமிலிக்கானது தான் இந்த டார்மெட்ரி. இந்த கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் மேக்ஸிமம் 5 days வரைக்கும் ஸ்டே பண்ணிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ரிட்டையர்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்னோட ரூம்க்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த கெஸ்ட் ஹவுஸ் பற்றினா வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூம் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய ரூம். ரூம் நம்பர் 216. வாங்க இப்போ உள்ளே போய் பார்த்துடலாம். வாவ், ஒரு 3-star ஹோட்டல் ரூம்க்கு தான் வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா ரூம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ரூம், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய ரூம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்காகவே ராமேஸ்வரமில் நியூவாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய கபோர்ட் கொடுத்துருக்காங்க, நம்மளோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக. ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய சோஃபா செட் கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபேமிலியாக உட்காந்து டிவி பார்க்கறதுக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ கூடவே வந்து டபுள் பெட் காட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபேமிலி தாராளமாக இங்கே ஸ்டே பண்ணலாம். ஏசி இருக்குது, பெரிய டிவி இருக்குது. ஸோ ராமேஸ்வரமில் இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஹாலிடே ஹோமில் பார்த்தீங்கன்னா நான் ஏசி ரூம் கிடையாது, ஒன்லி ஏசி ரூம் மட்டும்தான். நாங்கள் 2 நாளைக்கு தான் புக் பண்ணியிருந்தோம். கூட சேர்த்து ஒரு 3 நாளைக்கும் புக் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த ரூம் விட்டு வர்றதுக்கே எங்களுக்கு மனசில்லை, அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இந்த ரூமோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 330 rupees தான் பெர் டேக்கு. இதுவே நீங்கள் ராமேஸ்வரமில் ஒரு 3-star ஹோட்டலில் தங்கினீங்கன்னா குறைஞ்சது 3000 சொல்லுவாங்க பெர் டேக்கு. ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் நீட்டாகவும் இருக்குது ரூமு. இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது பார்த்துக்கோங்க. பாத்ரூமில் வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு வாஷ் பேசின் வித் மிரரோட இருக்குது. இந்த பாத்ரூமில் வந்து ஷவரும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி இருக்குது, நம்ம ஈவினிங்கில் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். துணியெல்லாம் துவைச்சோம் அப்படின்னா காய வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் தங்கியிருக்க பால்கனியிலேருந்து வியூ பார்த்தீங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு தாங்க. இந்த இடமே வந்து ரொம்பவே நேச்சுரலாகவும் அமைதியான இடமா இருக்குது. நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணுங்கள். இந்த ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
கைஸ், இந்த ரூம் அண்ட் கெஸ்ட் ஹவுஸ் ரெண்டுமே பாத்திருப்பீங்க. திருப்பதியில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாலிடே ஹோம் ரூம் வந்து புக் பண்ணிருக்கோம். சோ இப்ப திருப்பதியில ஹாலிடே ஹோம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். இந்த ஹாலிடே ஹோம்ல நாங்க புக் பண்ணியிருக்க ரூம்ஸ் பாத்தீங்கன்னா டார்மெட்ரி, அதாவது 6 பேர் தங்குற மாதிரி ரூம். ஸோ இந்த ரூமோட ஃபுல் வியூ நான் இப்போ காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கெஸ்ட் ஹவுஸ் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய திருப்பதியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஹாலிடே ஹோமில் டார்மெட்ரி ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வந்துங்க. ப்ரைஸ் உள்ளே என்டானதும் பார்த்தீங்கன்னா 6 பெட் இருக்குது. நம்ம வந்து ஒரு பெரிய ஃபேமிலியாக வரோம், 6 மெம்பர்ஸ் வரோம், இல்லை நம்ம 8 மெம்பர்ஸ் கூட வரோம், குழந்தைங்கள்லாம் வராங்க அப்படின்னா இந்த 6 பெட்டர் டார்மெட்ரி ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். நான் ஏற்கனவே கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், சென்னைன்னு சொல்லி 3 ஹாலிடே ஹோம் பற்றின வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு ஹாலிடே ஹோம்லையும் 4 பெட்ரூம், டபுள் பெட்ரூம்லாம் நான் காண்பிச்சிருக்கேன். ஸோ லிங்கை போய் கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருங்க. இந்த ஹாலிடே ஹோமில் பார்த்தீங்கன்னா 6 பெட் உள்ள டார்மெட்ரிக்கு ஒவ்வொரு பெட்டுக்குமே தனித்தனியாக பீரோ இருக்குது. நம்மளோட திங்ஸ் எல்லாமே இங்கே சேஃப்டியாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தனியாக 2 சேர் வேறு இருக்குது நம்ம உட்காந்து பேசுகிறதுக்கு. அப்புறம் ஒரு டிவி இருக்குது, 2 ஏசி இருக்குது, 1 ஏசி வந்து ஒர்க் ஆகலை. ஸோ மொத்தம் 3 ஏசி, 2 ஏசி ஒர்க் ஆச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் பெரிய மிரர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக கம்ஃபர்டபுளாகவே வெளியில் கிளம்புறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த திருப்பதி ஹாலிடே ஹோம் பார்த்தீங்கன்னா 6 பெட் உள்ள டார்மெட்ரி மொத்தம் 2 இருக்குது, D5 and D6. நாங்கள் தங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா D5. நீங்கள் இந்த ஹாலிடே ஹோம் புக் பண்ணிங்கன்னா பெரிய ஃபேமிலியாக வரும்போது புக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி வேறு இருக்குது. பால்கனியில் நம்ம கிளாத்ஸ் எல்லாம் வந்து இங்கே ரொம்ப நாள் தங்கியிருக்கோம் அப்படின்னா துவைச்சி காய போடுறது, கொடி இருக்குது. ஸோ கொடியில் காய போட்டுக்கலாம். பால்கனியில் ஈவினிங் டைம் வந்து நிற்கும்போது இங்கே ஒரு அழகான ஸ்ட்ரீட் வியூ நமக்கு கிடைக்கிது. ஸோ தெருக்களில் போகிற வரவங்களை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி நின்றுட்டுருக்கலாம். ஸோ இந்த ஹாலிடே ஹோம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கேன்டீனில் ஃபுட் அவைலபிள் இருக்குது. நான் அது தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த ஹாலிடே ஹோமையும் தனியாக நான் வீடியோ போடுறேன். இப்போ வந்து இந்த ஹாலிடே ஹோமில் 6 பெட்டர் ரூம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காண்பிச்சிருக்கேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே கைஸ், பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோவை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கான கெஸ்ட் ஹவுஸ். இங்கே வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் சைனிங் ஆஃப் ஜெயா. பாய்.